ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான ரீல்ஸான த பாய்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் ரீல் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கு வந்து நம்மளோட வீடியோ, அதுக்கடுத்து ஒரு பாய்ஸுங்கிற ஃபோட்டோ இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரீல் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் விஎன்கிற வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணனே ப்ரெஸ் ஆகிக்கணும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து எந்த வீடியோ வேணும்னு நினைக்கணும், அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியாக வந்துடும். இப்போ எந்த இதில் வேணுமோ அந்த ரேஷியோ வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரேஷியோ செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அது பாய்ஸ் அப்படின்னு சொல்லி வரணுமோ அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்பிட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ரெண்டு வீடியோவை தனித்தனியாக ஆக்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பிளாக் ஸ்கின் இருக்கும், அதை வந்து டிலீட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஃபோட்டோஸும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை பாய்ஸுங்கிற வீடியோ, அதாவது நான் இந்த ஃபோட்டோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. அதுக்கடுத்து ப்ளே பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வீடியோவில் வந்து கடைசியில் வந்து பாய்ஸ்னு வரும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து கடைசியில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபில்டருங்கிற ஆப்ஷனில் வந்து அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதில் போய் கூட நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனை மாற்றிக்கலாம். இல்லாட்டி ஃபில்டர்லேயே போயிட்டு அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபில்டர்லேயும் நீங்கள் வந்து மறுபடியும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் அப்படின்னு சொல்லி அதிலே காட்டுவாங்க. அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு இந்த மாதிரி பாய்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் எதுவும் மியூசிக் கொடுக்கணாலும் மேலே மியூசிக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து கொடுத்துக்கலாம். நான் காப்பிரைட்ஸ் இசி வருங்கிறனால நான் வந்து சவுண்ட் இல்லாமல் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எந்த இடத்துல வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அந்த மியூசிக்குமே வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த பாய்ஸுங்கிற இடத்துல வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்தோன்னே அந்த இடத்துல வந்துருக்கணும். ஆனால் வரலனால நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த இதை சூஸ் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த தேவையில் வந்து டிலீட் பண்ணிட்டேன். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். உங்களுக்கு மியூசிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுச்சின்னா அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து எனக்கு இது பண்ணோன்னே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.